வணக்கம் நேயர்களே, இன்று நாம் காணப்போகும் ஒரு ஆன்மீக தகவல், கர்ணன் காண்டீபத்தை வாங்க மறுத்தது ஏன் தெரியுமா? அர்ஜுனனின் முதல் தோல்வி எது தெரியுமா? சூதாட்டத்தில் தோற்ற பாண்டவர்கள் தங்களுடைய அனைத்து செல்வங்களையும் துரியோதனனிடம் பறிக்கொடுத்தனர். அப்பொழுது கர்ணனை அழைத்தார் துரியோதனன். கர்ணா, இனி இவர்கள் அனைத்து சொத்துக்களுமே நம்முடைய சொந்தம். அக்னி பகவானின் பரிசாக அர்ஜுனன் பெற்ற காண்டீவ வில்லை இனி நீ எடுத்துக்கொள் என்றான். ஆனால் கர்ணனோ காண்டீவத்தை வாங்க மறுத்துவிட்டார். நானோ என்னுடைய வலிமையிலும் திறமையிலும் நம்பிக்கை வைத்திருக்கிறேன். அவற்றை கொண்டு அர்ஜுனனை வெல்வேன். தேவர்களின் அருளால் கிட்டிய இந்த வில்லோ எனக்கு தேவையில்லை என்று சொன்னார் கர்ணன். ஆகா, நீ அல்லவோ சுத்த வீரன். அர்ஜுனன் காண்டீவத்தை நம்புகிறான், நீயோ உன்னுடைய திறமையை நம்புகிறாய் என்று கர்ணனை துரியோதனனோ பாராட்டினார். அர்ஜுனனின் வனவாச காலத்தில் இந்த சம்பவத்தை வியாசரிடம் சொல்லி மிகவும் வருந்தினான் அர்ஜுனன். இதனை கேட்ட வியாசரோ, கர்ணன் காண்டீவத்தை வாங்க மறுத்ததற்கு வேறு காரணம் உள்ளது அர்ஜுனா, அதை அவரோ வெளிக்காட்டி கொள்ளவில்லை என்றார். அது என்ன என்று கேட்டார் அர்ஜுனன். நேரம் வரும்போது சொல்கிறேன் என்றார் வியாசர். பல ஆண்டுகள் கழிந்தன. மகாபாரத யுத்தம் முடிந்தது. தர்மபுத்திரர் முடிசூட்டிய பின்பு கர்ணனை சந்திக்க அர்ஜுனனோ துவாரகைக்கு சென்றார். அர்ஜுனா, நானோ என்னுடைய அவதாரத்தை முடித்து கொண்டு வைகுண்டம் செல்ல உள்ளேன். அதனால் என்னுடைய அரண்மனையில் உள்ள பெண்களையெல்லாம் நீயோ பாதுகாப்பாக அழைத்து கொண்டு இந்திரபிரஸ்துக்கு சென்றுவிடு என்று கூறினார் ஸ்ரீகிருஷ்ணர். கனத்த மனத்துடன் கிருஷ்ணரிடம் விடை பெற்று கொண்டு அர்ஜுனனோ தன்னுடைய தேரில் பெண்களை அழைத்து கொண்டு சென்றார். வழியில் சில கொள்ளையர்களோ தேரை நிறுத்தி அர்ஜுனனை தாக்கினார்கள். அவர்களை பதிலுக்கு தாக்குவதற்காக காண்டீவத்தை எடுக்க முற்பட்டார் அர்ஜுனன். ஆனால் அவரால் அந்த காண்டீவத்தை தூக்கக்கூட முடியவில்லை. பற்பல பேரரசர்களை வீழ்த்தியவனும் யாராலும் வீழ்த்தவே முடியாது என்று போற்றப்பட்டவனும் வில்லுக்கு விஜயன் என்று பெயர் பெற்றவனுமாகிய அர்ஜுனனை அந்த சாதாரண திருடர்களோ வீழ்த்திவிட்டார்கள். தன்னுடைய வாழ்வில் முதல் முறையாக தோல்வியை சந்தித்தார் அர்ஜுனன். அதுவும் சாதாரண திருடர்களிடம். வெட்கத்தால் தலை குனிந்த நிலையில் இந்திரபிரஸ்துக்கு நடந்தார் அர்ஜுனன். அப்பொழுது அவருடைய எதிரில் வந்தார் வேதவியாசர். அர்ஜுனா, நீயும் உன்னுடைய சகோதரர்களும் பூமியிலிருந்து புறப்படுவதற்கான காலம் வந்துவிட்டது. இப்போது நடந்த சம்பவம் அதனை நினைவூட்டவே ஏற்பட்டது என்றும் கூறினார் வியாசர். கர்ணனே புறப்பட்ட பின்பு நாங்கள் இந்த பூமியில் இருந்து என்ன செய்ய போகிறோம்? நாங்களும் புறப்பட தயார். ஆனால் என்னுடைய மனதில் பெரும் ஐயம் எழுந்துள்ளது. இதுவரை நான் காண்டீவத்தை பொம்மை போல கருதி அனாயசமாக கையில் ஏந்தினேன். ஆனால் இப்பொழுது அது மலை போல கனமாக உள்ளது. என்னால் அதனை தூக்கவே முடியவில்லையே. என்ன காரணம் என்று கேட்டார் அர்ஜுனன். அதற்கு வியாசரோ, உன்னால் இந்த காண்டீவத்தை நிச்சயமாக தூக்க முடியாது. அது கிருஷ்ணர் உன்னுடன் இருந்தவரை இந்த காண்டீவத்தை ஏந்துவதற்கான பலத்தை அவர் உனக்களித்தார். அவருடைய அருளால் தான் நீயோ காண்டீவத்தை பொம்மை போல தாங்கினாய். இப்பொழுது அவரோ பூமியை விட்டு சென்று விட்டதால் இதை உன்னால் தூக்க முடியவில்லை என்றார் வியாசர். மேலும் சூதாட்டத்தில் நீ காண்டீவத்தை இழந்தபொழுது அதனை கர்ணன் வாங்க மறுத்தானே ஏன் தெரியுமா? தனுர்வேதத்தை முழுமையாக கற்றறிந்த கர்ணனுக்கு தெரியும். தெய்வீக விற்கள் யார் பெற்றார்களோ அவர்களை தவிர மற்றவர்களால் அதனை தூக்கவோ அல்லது உபயோகிக்கவோ முடியாதென்று. விஜய தனுசுவை அர்ஜுனா, உன்னால் அசைக்க முடியாது. உன்னுடைய காண்டீபத்தை கர்ணனால் தூக்கவும் முடியாது என்பதை கர்ணன் நன்கறிவார். இந்த காரணத்தை வெளியே சொல்ல விரும்பாத கர்ணனோ கௌரவமாக, தான் சுத்த வீரன் என்றும் இந்த வில்லை நம்பி நான் இல்லை என்றும் கூறி சமாளித்து காண்டீபம் தனக்கு வேண்டாம் என்று கூறிவிட்டார் என்றார் வியாசர். இதிலிருந்து பலசாலிகள் என்று போற்றப்படுபவர்கள் கூட அந்த பலத்தை திருமால்தான் வழங்குகிறார் என்பதை நம்மால் உணர முடிகிறது. இந்த கருத்தை தான், பலசாலிகளின் பலமும் நானாகவே இருக்கிறேன் என்று கிருஷ்ணரோ கீதையில் கூறுகிறார். இத்தகைய மகாபலத்தோடு கூடியவராக திருமால் விளங்குவதால் தான் மகாபல என்றும் அழைக்கப்படுகிறார். என்ன நேயர்களே, இப்பொழுது அறிந்து கொண்டீர்களா கர்ணன் காண்டீவத்தை ஏன் வாங்க மறுத்தார் என்றும், அர்ஜுனனுடைய முதல் தோல்வி எதுவென்றும்?
மேலும் இது போன்ற சில சுவாரஸ்யமான ஆன்மீக தகவல்களுக்கு எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ரொம்ப பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள். உங்களோட கமெண்ட்ஸை எங்களுக்கு மறக்காமல் போஸ்ட் பண்ணுங்கள். நன்றி நேயர்களே.